కరుణ వినాయకమే నాయకమే నవి నాయకమే மன்னர் நீடூழி வாழ நலமே அருண விநாயகமே நாடாளும் மன்னர் நீடூழி வாழ நலமே அருண விநாயகமே நலமே நவிநாயகமே இணையில்லாத எங்கள் பாதுஷா செங்கோலேந்தி நெறித்தவராது ஆட்சி புரியும் அண்ணா. இந்த நவரத்ன மாலை எங்கள் அரபிய நாட்டு அரசரின் பரிசு. ஈரத்தால் பாரில்லை, இசையத்தால் கானமில்லை, ஈரத்தால் நிலமில்லை, நீதியத்தால் நிலையில்லை என்பது போல் மக்கள் உதவியத்தால் பதவி இல்லை என்பதை உணர்ந்து மக்களுக்கு நன்மை செய்து வரும் பாதுஷா அவர்களின் பிறந்தின விழாவிற்கு எங்கள் பாலிஸ்தான பாதுஷாவின் முத்து மாலை பரிசு. கோமேதக மகுடத்தில் கோகினூர் வைரமாய் வழங்கும் கொற்றவா, தாங்கள் ஆண்டு பல நீண்டு வாழ இறைவனை இறைஞ்சுகின்றோம். இறுதி காண முடியாத இன்னலில் மூழ்கி உன்னை வணங்குகிறேன்.
உலகையும் உயிர்களையும் படைத்து ஊனும் உறக்கமும் தந்து ரட்சிப்பவனே, இக்கருணை கண்களுக்கு நானும் என் மைந்தனும் மறைக்கப்பட்டு விட்டோமா? இன்று மன்னருக்கு பிறந்த தின விழா, ஊரே களைப்பில் மூழ்கி கொண்டாடுகிறது. அதில் அவர் பத்தினி பங்கு கொள்ள உரிமை இல்லையா? அதை அவன் மைந்தன் கண்டு மகிழ விதி இல்லையா? இந்த சோதனையிலிருந்து எந்த எனக்கு விடுதலை கொடுப்பான்? அம்மா தாசன், ஏனம்மா பயப்படுகிறீர்கள்? உங்கள் வேதனை குரலை ஆண்டவன் கேட்கலாம், உங்கள் அருமை மகன் நான் கேட்க கூடாதா? என் வேதனை என்னோடு இருக்கட்டும், நீ அறிந்து ஆகப் போவது எதுவும் இல்லை. அம்மா, தாயின் துன்பத்தை போக்காத மகன் இந்த உலகத்தில் இருந்தே பயனில்லை. உங்கள் தாயுள்ளம் இதுவரை என்னை வீரனாக காணவில்லை, கோழையாகத்தான் கண்டிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு பெரிய உண்மையை என்னிடம் கூறாமல் இத்தனை நாள் மறைத்து வைத்திருக்கிறேன். காலம் வரும் என்று பொறுத்திருந்தேன் கண்ணே. வல்லவர்கள் வழக்கமே காலத்திற்காக காத்திருப்பதில்லை. பாராளும் மன்னரின் பட்ட மகிழ்ச்சி நீங்கள், அவருக்கு பிறந்த மகன் நான். ஆளும் உரிமை பெற்ற நமக்கு ஏனமா இந்த ஆண்டி கோலம்? ஆத்திரப்படாதே தாசன், அவரவர்கள் கொடுத்து வைத்தபடிதானே கிடைக்கும். யார் யாரிடம் எதை கொடுத்து வைத்தார்கள்? வையகம் மன்னரை புகழ்கிறது வாரி கொடுக்கும் வள்ளல் என்று, மக்கள் மன்னரை போற்றுகிறார்கள் மனிதர்களை மாணிக்கம் என்று. மக்கள் அனைவரும் கொண்டாடும் இப்பொன்னாடி மக்களின் சார்பில் அவர்களின் பிரதிநிதி என்ற முறையில் தங்கவாளி தங்கள் சமர்ப்பிக்கிறேன். மானத்துக்கு உடை போலும் பயிருக்கு வேறு போலும் தாங்கள் அமர்ந்ததே ஆட்சி. வாழேந்து விரோதிகளை கொல்லவும் போலேந்து மக்களை காக்கும் தங்கள் ஆட்சியில் பஞ்சத்தின் பயமோ நோய்வாய் காவலோ கிடையாது. ஆனாலும் சில நாள்களாக காட்டு மிருகங்களின் தொல்லை பெருகி வருகிறது. அப்படியா? ஆமரத்தில் பயிர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் எங்களால் முடிந்த வரையில் போராடினும் முடியாததால் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். நாளையே அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை